இன்றைய நிகழ்வில் புரட்சிகர போராளி பட்டுகேஸ்வர் தத் மற்றும் பவானி பிரசாத் அவர்களை பற்றி அறியவிருக்கிறோம். இன்று புரட்சிகர சுதந்திர போராளி பட்டுகேஸ்வர் தத் அவர்களின் நினைவு நாள். 1919 நவம்பர் 18 பர்மா பர்தமான் மாவட்டத்தில் இவர் பிறந்தார். சுதந்திர போராட்ட வீரர்களான சந்திரசேகர் ஆசாத் மற்றும் பகத்சிங் ஆகியோரின் நெருங்கிய நண்பராகவும் இவர் விளங்கினார். 1924 பட்டுகேஸ்வர் தத் அவர்கள் பகத்சிங்கையும் சந்திரசேகர் ஆசாத் அவர்களையும் சந்தித்தார். இந்துஸ்தான் குடியரசு சங்கத்தில் சேர வேண்டும் என்ற உந்துதலையும் பெற்றார். இரண்டு மசோதாக்களை எதிர்த்து கிளர்ச்சி செய்யும் விதமாக 1929 ஏப்ரல் 8 மத்திய சட்டசபையில் பட்டுகேஸ்வர் தத் பகத்சிங் ஆகியோர் புகை குண்டுகளை வீசினர். வீரமிக்க இருவரும் சரணடைவதன் மூலம் பிற புரட்சியாளர்களை இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு தங்களது பங்களிப்பை தருவதற்கு உத்வேகம் ஏற்படும் என்று முடிவு செய்தனர். அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இது பிரிட்டிஷ் காலனிய வேரை இந்திய மண்ணில் அசைத்து போட்டது. ஜான் சாண்டர்ஸை கொலை செய்ததற்காக பகத்சிங் தூக்கிலிடப்பட்டார். பட்டுகேஸ்வர் தத் அந்தமானில் இருந்த செல்லுலார் சிறைக்கு அனுப்பப்பட்டார். பிற காலாபாணி சிறைவாசிகளுக்கு ஏற்பட்டது போன்ற கடுமையான காலனிய அடக்குமுறையை பட்டுகேஸ்வர் தத் எதிர்கொண்டார். அரசியல் கைதிகள் மீதான அத்துமீறிய நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் பாரபட்சமான மனிதத்தன்மையற்ற சிறை நிலைமைகளை எதிர்த்தும் பட்டினி போரில் ஈடுபட்டார் தத் அவர்கள். அவருக்கு எலும்புருக்கி நோய் ஏற்பட்டதால் வெகு விரைவில் இவர் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். ஆயினும் இது சுதந்திரத்திற்காக போராடும் இவரது மன உறுதியை குலைக்கவில்லை. இவர் தீவிரமாக 1842 காந்திஜி தலைமையில் நடைபெற்ற வெள்ளையினே வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பங்காற்றினார். ஜெய்தேவ் கபூரை தவிர அவரது அனைத்து தோழர்களையும் விட்டு விலக்கியிருந்தார். 1965 ஜூலை 19-20 நள்ளிரவுக்கு பிறகு 2 மணி நேரம் கழித்து அவருக்கிருந்த நீண்ட நாள் நோய் காரணமாக தில்லியில் இருந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில் இவர் மரணமடைந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்னர் இவரது தோழர்களான பகத்சிங், சிவராம், ராஜகுரு, சுகதேவ் தாப்பர் ஆகியோரை தகனம் செய்த பஞ்சாபில் பிரோஸ்பூர் அருகில் கஸ்னை நிவாலா என்ற இடத்தில் பட்டுகேஸ்வர் தத் அவர்களின் உடலும் தகனம் செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த புரட்சியாளருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். மத்திய பிரதேசத்தில் சாகர் என்ற பகுதியைச் சேர்ந்த பவானி பிரசாத் அவர்களையும் அடுத்ததாக நாம் காணவிருக்கிறோம். 1857 நடைபெற்ற சுதந்திர போரின் போது சாகர் பகுதியில் பிரிட்டிஷ் எதிர்ப்பு கலகப்படையோடு பவானி பிரசாத் இணைந்து கொண்டார். பிரிட்டிஷ் புறக்காவல் நிலையங்களை இவரது படைகள் தாக்கின. அதனைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் படையினரிடம் இவர் பிடிபட்டு 1857 ஜூலை 20 தூக்கு மேடைக்கு அனுப்பப்பட்டார். இந்த மாபெரும் வீர தியாகிக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம். அடுத்ததாக 1857 நடைபெற்ற முதல் சுதந்திர போரில் கலகக்காரர்களோடு சேர்ந்திருந்த குலாம் முகமதுவையும் நாம் நினைவுபடுத்துவோம். பம்பாய் மாகாணத்தில் பல்வேறு நிகழ்வுகளின் போது பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து போராடினார் இவர். சக போராட்டக்காரர்களுக்கு நிதியுதவி செய்தார். பிரிட்டிஷ் ஆட்சியர்களை எதிர்த்து போராடும்படியும் அவர்களது ஒடுக்குமுறை ஆட்சியை தூக்கி எறியும்படியும் உத்வேகப்படுத்தினார். மோதலின் போது கம்பெனி படையினரால் இவர் கைது செய்யப்பட்டார். அரசுக்கு எதிராக கலகக்காரர்களை தூண்டிவிட்டார், அவர்களுக்கு உதவினார் என்று இவர் மீது விசாரணை நடத்தப்பட்டது. 10 இரும்புச் சங்கிலிகள் பூட்டப்பட்ட நிலையில் கடும் உழைப்பு தண்டனை தரப்பட்டு 1859 மார்ச்சில் அந்தமான் சிறைக்கு இவர் அனுப்பப்பட்டார். 1859 ஜூலை 20 செல்லுலார் சிறையில் இவர் மரணமடைந்தார். இவரது மாபெரும் தியாகத்திற்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.